லைக் டைரக்டர் நவீன் ராதாமோகன் சாரோட அசோசியேட். அதாவது ஜென்ரலாக ராதாமோகன் சாரோட படைப்புன்னா எப்படி இருக்கும்னு தெரியும், ஆனால் அவரோட அப்படியே அவர் ஆப்போசிட் ஜெராக்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான். ஃபன் ஜாலி எல்லாமே இருந்தாலும் ஒரு சீரியஸான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் சத்ரு. சத்ரு பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி அ சென்சிபிள் ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிம். ஏன் சென்சிபிள்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் இப்போ நிறையா இவங்க சொன்னதாக இருக்கட்டும், நீங்கள் நினச்சிருக்கிறதா இருக்கட்டும், பரியரும் பெருமாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற படம். இந்த படம் என்ன எக்ஸ்பெக்டேஷனில் இல்லை என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் என்ன எதிர்பார்க்கணுங்கிறத நானே சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பரியரும் பெருமாள் மாதிரி படம் கிடையாது, இது வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கமர்ஷியல் ஃபிலிம். ஒரு ஒரு என்டர்டெய்னிங்கான மீடியத்தை ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர், நீங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் அதை நினைக்கிறேன். இதோட இதுக்கு நீங்கள் எப்படி ஒரு ஆதரவும் இதுவும் கொடுக்குறீங்களோ அதுதான் என்னோடய அடுத்த படங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்பாகவும் நினைக்கிறேன். ஆர்டி இன்ஃபினிட்டி எனக்கு அவர் வந்து பேசவே மாட்டேங்கிறார், அவர் நல்லா பேசுகிற ஒரு மனுஷன் லைக் பின்னாடி ஆஃப் ஸ்க்ரீனுக்கு அப்புறம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரொடியூசர் வந்து இவர் தான் இந்த படத்தில், அவர் வந்து காசு போட்டார், அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே இவர் தான். எந்த டேரக்டருக்கு இப்படி ஒரு கொடுப்பனை கிடைக்கும்னு தெரில. ஃபஸ்ட்டு படத்துலேயே ப்ரொடியூசர் கம் டேரக்டர், ஆனால் ஒருத்தர் காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. ஏன்னா இந்த படத்தோட கதை கேட்டதோடு சரி, அதுக்கப்புறமேல இந்த படத்தோட காப்பி மட்டும்தான் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். வேறு எந்த இந்த கதைக்கு உண்டான என்ன வேணும் பண்ணிக்கோங்க, இது வேணுமா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எல்லா டைரக்டர்ஸ்க்கும் கிடைக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஆசையாக இருக்கும். அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி லைக் லகுபரணம். அவர் வந்து என்னென்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் கேரக்டர். எனக்கு இந்த உண்மையாலுமே இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னால் அவரோட கேரக்டர் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஒரு வில்லனாக ப்ளே பண்ணுறப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்தது. என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வில்லன்னா ரோட்டில் போகிறோம்னு சும்மா அடித்து போனால் கூட வில்லன் ஒத்துப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இது, அந்த மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிருஷ்டி அவங்களுக்கு ரொம்ப நன்றி, சச் அ ஸ்வீட் கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். ரொம்ப ஃபன் ஃபில்டான ஒரு ஷூட் அது. அம்ரிஷ் அவரை பற்றி நான் சில வார்த்தைகளில் சொல்ல முடியாது, பிரதரை பற்றி பேசுகிறதுக்காக பிரதரே வருவார். ஸோ அதனால் அவர் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கார் இந்த படத்தில், அச்சம் நீங்கள் அப்படிங்கிற ஒரு சாங். அந்த சாங் தான் என்னோடய ஃபேவரட் சாங் பிரதர். அது உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர், சூப்பராக இருந்துச்சு. இல்லை சொல்ல சொன்னார் என்ன, அதனால் சொல்லிட்டேன். மாஸ்டர் விக்கி மாஸ்டர் இது ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டண்ட், அதாவது நம்பாடி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. பட் ஆனால் ரியலிஸ்டிக்காக அது ஆன் ஸ்க்ரீன் வந்து ஒரு கமர்ஷியல் இதோடு டெலிவர் பண்ணுறது சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காரு. மொத்த டீமுக்கும் என்னோடய பெரிய நன்றி. பரியரும் பெருமாளுக்கு கொடுத்த சப்போர்ட்டும் ஆதரவும் வார்த்தைகளில் சொல்லி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அந்த சப்போர்ட்டை இருக்கிற எல்லா படத்துக்கும் சத்ருக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அப்புறம் டெல்லி பாபு சார், ஜென்ரலாக அவர் வந்து இன்னொரு டைரக்டர் ஆர்டிஸ்ட்னு கூட நினைக்கிறேன். பிகாஸ் கதை கேட்பார், படம் எடுத்ததுக்கு அப்புறமேல எடிட்டிங்கில் உட்காருவார், ட்ரெய்லர் இதெல்லாமே கட் பண்ணுவார். ஒரு படத்தை லைக் டெல்லி பாபு சார் பிடிச்சி வாங்கி ரிலீஸ் பண்ணார் அப்படின்னா அது எவ்வளோ சென்சிபிளாக இருக்கும், எவ்வளோ புதுசாக இருக்குங்கிறதுக்கு ராட்சசன் இதெல்லாமே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அந்த வரிசையில் அடுத்து சத்ரு ரிலீஸ் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் சத்ரு உங்கள் கையில் தான். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து எதா பண்ணி அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். தென் ஒரு கமர்ஷியல் படத்தை இவ்வளோ சென்சிபிளாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஒரு இது ஒரு ரியல் லைஃப், ரியல் லைஃப்னில் ஒரு இன்சிடெண்ட்டை வந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு கதை தான். லைக் சென்னையில் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி சின்ன பசங்க ஒரு 4 பேர் வந்து பேங்க் ராபரி ஒன்று நடந்தது, அது ஒரு ஷூட் அவுட் கூட நடந்தது. அதோட சின்ன இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அந்த இதில் என்ன பதட்டமும் என்ன ஒரு சுவாரஸ்யம் இருந்ததோ அது வந்து சத்ருவில் இருக்கும். சத்ருவுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.